हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது சசிகலா சுந்தராஜன் தாராபுரம் இப்ப இனிப்புல அச்சமுறுக்கு எப்படி செய்யிறது இனிப்பு அச்சமுறுக்கு செய்யிறது பத்தி நம்ம பார்க்கலாம் பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்கு எம்மியாவும் இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்நாக்ஸ் நமக்கு நம்மள வீட்ல கொஞ்சம் செஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன வேணும்னா பச்சரிசி தேங்காய் பால் சக்கரை தாங்க இப்ப பச்சரிசி வந்து 2 டம்ளர் பச்சரிசி மாவு 2 டம்ளர் எடுத்துர்க்கேன் பாருங்க எந்த டம்ளர் நம்ம எடுக்கறோமோ அந்த டம்ளர்லயே சக்கரை வந்து 2க்கு 1 அதாவது ஒன்னு போட்டீங்கன்னா அரை வாசி சக்கரை போட்டுக்கங்க அது பொடி பண்ணி வெச்சுக்கங்க அப்புறம் அரை முடி தேங்காய் வந்து அரைச்சு பால் எடுத்து வெச்சிருக்கேன் அது ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் அடுத்து வெள்ளை எல்லை இல்ல கருப்பு எல்லை ஏலக்காய் பொடி அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போடணும் ஆப்ஷன் இருந்தா நீங்க மைதா மாவு சேர்த்தனா சேர்த்திக்கலாம் கொஞ்சமா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நம்ம கடுக்கடுக்குன்னு இருக்கும் அது பாருங்க வெள்ளை எல்லை வந்து நான் ஒரு 2 3 ஸ்பூன் போடுறேன் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் அது எவ்வளவு வேணாம் நீங்க அதாவது ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் 2 டம்ளர்னா ஒரு டம்ளருக்கு 2 எல்லு இது போட்டுக்கங்க எல்லு ஸ்பூன் போட்டுக்கங்க அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுட்டு முதல்ல வந்து இதுக்கு வந்து ஒரு டம்ளர் உங்களுக்கு தண்ணி பிடிக்கும் அப்படினா 2 டம்ளர் பிடிக்கும்னு அர்த்தம் அது இது பண்ணிட்டு சக்கரை பவுடர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெச்சுக்குங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடலாம் இனிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ பினையிறோம் பினைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பினைஞ்சிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றிடுங்க அதுக்கு பின்னால் பத்தாததுக்கு வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் நம்ம ஊற்ற போகிறோம் இதை நல்லா பினைஞ்சிட்டு கட்டி இல்லாமல் இதை வந்து பினையணுங்க இப்போ தேங்காய் பால் வந்து நான் எல்லாத்தையும் ஊற்றுறேன் பாருங்க எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் ஒரு டம்ளருக்கு மேலே இருக்கும் நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நம்ம தண்ணியாக போச்சுனாலும் வராது நம்ம கெட்டியாக இருந்தாலும் இந்த அச்சுமுறுக்கு வராதுங்க இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போ பினையிற பாருங்க இன்னமே கெட்டியாக தான் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பினையும் போது தெரியும் அது நம்ம தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் மிடில் இருக்கணும் இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் அது உங்கள் ஆப்ஷன் தான் வேண்டாட்டி விட்டுடலாம் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன் என் பையன் நிறைய எள்ளு கேட்டான் மைதா மாவு இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் இனிப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் அந்த மீதி இந்த சக்கரை மாவையும் சக்கரை பொடியையும் போட்டுட்டேன்ப்பா போட்டுட்டு கலந்துக்கங்க நம்ம கலந்ததுக்கு பின்னால் ஒரு ஸ்பூனை விட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பூன் தெரியாமல் அந்த சில்வர் தெரியாமல் மாவு மட்டும் தெரியும் இது மாதிரி அந்த லிக்விட் பதம் இருக்கணும் நம்ம கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ண பாருங்கள் எண்ணெய் கடாயில் வச்சுட்டு அந்த அச்சு போட்டுக்கோங்க இது வந்து நான்ஸ்டிக்கு இது வந்து இரும்பு அச்சு ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ இது எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருங்க எண்ணெய்க்குள்ளே வந்து நம்ம இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours எண்ணெய்க்குள்ளேயே இருக்கணும் ஹீட் ஆனதுக்கு பின்னால் இப்போ எண்ணெய் சூடு பண்ணி ஹீட் ஆனதுக்கு பின்னால் மாவுக்குள்ளே வந்து 3/4 தொட்டு எடுத்து அப்படியே வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே வைக்கணும் வைக்கும்போது உங்களுக்கு இரும்பு வந்து கொஞ்சம் இது பண்ணோம் நான்ஸ்டிக் வந்து அப்படியே விழுந்துடும் அதுக்கு வந்து நம்ம இது பண்ணணுங்கிறது இல்லை இப்போ நான்ஸ்டிக் போடுறோம் பாருங்கள் இதுவும் அப்படி தான் நான்ஸ்டிக்கும் இது உள்ளே விட்டு எடுத்து அப்படின்னு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அது விழுந்துடும் நான்ஸ்டிக்கில் வந்துடும் இரும்பில் வந்து நம்ம வந்து ஒரு மைக்கொதியோ ஒரு நீளமாக ஒரு நீடில் ஏதாச்சும் வச்சு நம்ம லைட்டாக தள்ளி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே விழுந்துடும் நம்ம இது எண்ணெய் வந்து புதுசாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இரும்பு இதை ஒரு 2 நாள் எண்ணெயில் போட்டு வச்சுருங்க இல்லாட்டி வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு ஆட்டி ஊற வச்சு அதுக்குள்ளே அந்த இரும்பு போட்டணும் இரும்பு இது ஸ்டிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு திருப்பி போடுங்க மைக்கொதியில் திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வந்து நேராக வச்சு அந்த குழி குழியாக இருக்கிறதுல வந்து எண்ணெய் வடியும் அதனால் அந்த குழி பாகம் வந்து கீழக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க திரும்பவும் எண்ணெயில் போட்டு அது ஹீட் ஆனதுக்கு பின்னால் தான் நம்ம இது போடணும் ஒவ்வொரு தடவையும் மாவை கலக்கிக்கணும் கலக்கி விடணும் ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெயோடு உள்ளே வச்சு எடுக்கிறோம் இல்லையா அங்கங்கே எண்ணெய் நின்றுச்சுன்னா நம்ம அந்த ஸ்டிக்கில் ஒட்டாது அதனால் அச்சு ஸ்டிக்கில் ஒட்டாது அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக எம்மையாக ரெண்டே டம்ளர் மாவு தான் அதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு
இது போட்டு வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வருது, எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுங்களா. எண்ணெய் எல்லாம் அதிகமாக கோக்கலை, லைட்டாக தான் அந்த இது இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீதி இந்த மாவு தான் பழத்தை வந்து பினைஞ்சு சர்க்கரை போட்டு பழச்சையாக போட்டுருங்க. தேங்க்யூ.